அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியா இருந்தது. அவன் அதிமுகவில் வந்து மறைந்து விட்ட முன்னாள் முதலமைச்சர் அம்மா புரட்சி தலைவர் பொன்மனச்செல்வி அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா தான் பறிச்சாங்க வெற்றி கனி. அதனால இனிமே தமிழ்நாட்டில் அவங்க அதிமுக ஜெயிக்க கூடாது, இனி இதுதான் எங்களோட முதல் பணி அப்படின்னு தான் உடைச்சு விட்டு இருக்காங்க இத்தனை அணி. அதனாலதான் இந்த பிணி. அடுத்த கேள்வி, ஒரு படம் வெளியில வந்தாதான் விமர்சனம் பண்ண முடியும். வெளியில வர படத்துக்கு விமர்சனம் பண்ண சொல்ற, கல்யாணம் பண்ணி வச்சு புள்ள குட்டி கல்யாணம் பண்ணிக்கணும், தாலி கட்டணும், பொண்டாட்டியோட முதல்ல கல்யாணம், அடுத்தது சாந்தி கல்யாணம், அப்புறம் தான் புள்ள பிறக்கும். பிறக்காத புள்ள கருப்பா சோப்பான்னு பேர் வைக்க சொல்ற, கருப்பா சோப்பா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்தாலும் எனக்கு இருக்குது வெறுப்பா. படமே வெளியில வரல, அதுக்கு போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. வெட்டி வேலை வெட்டி இல்லாதவன், என்ன சும்மா இருக்கிறவன், சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. அப்படின்னு சொல்றது யாரு? ஸ்டாலின் சொல்றது எல்லாமே நடக்குதா? 88 எம்எல்ஏ வச்சுட்டு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பொம்பளை விட்டா கூட மா வரைச்சிரும். அவரால் வந்து என்ன பண்ண முடியுது ஸ்டாலினால? நான் என்ன இன்னொன்னு கேட்கிறேன், அம்மா செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இடைக்கால முதல்வராக இருந்தார். அவர் இருந்தப்ப அம்மாவுடைய, இன்னைக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு விசாரணை கமிஷன் வைக்கணும்னார, சாவுல மர்மம் இருக்குன்னார, அதுக்கு இருப்பேன்னார் உண்ணாவிரதம். என்னாச்சு என்னாச்சு? விசாரணை கமிஷன் உண்ணாவிரதம் இருந்தார், மீடியால என்ன பண்ணீங்க? அதுக்கு என்ன பண்ணார் எதிர்கட்சி தலைவர்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சும்மா கட்டிக்கிறார் வேட்டி, கொடுத்துக்கிட்டு இருக்காரு பேட்டி, பேசுறது எல்லாமே ஏட்டிக்கு போட்டு. என்ன பண்ணிட்டாரு எதிர்கட்சி தலைவர்? ஒரு நாட்டில் ஒரு முதல் ஒரு நான் கேள்வி கேட்டேன், ஒரு சாதாரண ஏழை மாணவன் செத்தாலும் அதுக்கு கேள்வி கிடையாது, சாவுல மர்மம் இருக்குனாலும். ராம்குமார் சாவுல மர்மமா? அதுல அத கேள்வி கேட்கல. மூன்று இந்த நாட்டை எத்தனை முறை ஆண்டு முத்திரை பதித்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் சாவுல மர்மம் இருக்குன்னா கேள்வி கேட்கறதுக்கு நாதியே இல்ல. என்ன மீடியா, என்ன பத்திரிக்கை, என்ன ஊடகம், ஏ யார் நடத்துற இந்த நாடகம்? இதெல்லாம் யாராலும் பதில் பேச முடியல. கூப்பிட்டு கேள்வி மட்டும் கேக்குறீங்க. இன்னைக்கு முதல்ல பிளாஸ்டிக் அரிசின்றான், பிளாஸ்டிக்ல முட்டன்றான், தமிழ் ஆயிட்டான் ஈனம் ஈன. அதனாலதான் சீனா எல்லா ப்ராடக்டையும் இது பண்றான், எல்லாத்திலும் டூப்ளிகேட். உணவுப் பொருள்ல கலப்படம், பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக்ல பால், பிளாஸ்டிக்ல முட்டை, என்னங்க நாடு, எல்லாத்திலையும் கலப்படம். முதல்ல இதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த இருக்குல்ல, அவங்க அரசியலுக்கு வந்துட்டா, இவங்க அரசியலுக்குள்ள பூந்துட்டா போடலங்க.